அது வந்து ராவணன் குடிலே கிடையாது பாக்கியா குடிலே பாக்கியராஜன் அப்படிங்கிற ஒரு தான் இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இதை பத்தி நீங்க எட்டு மாசத்துக்கு இது சர்ச்சைக்குள்ள வகையில் இருக்குன்னு பேசிருதீங்க ராவணன் குடியில பத்தி சொன்னாரு நீங்க என்ன உங்க பேர்ல லோன் வாங்கி கொடுங்க உங்க பேர் கம்பெனி பேர்ல இதில் வந்து கட்சி பேர்ல நாங்க பதிவு பண்றோம் நாங்க எங்கனா லோன் வாங்கி கொடுக்கணுமா அவரு அவங்க மேல வச்சுக்கிட்டு அவங்க கம்பெனி பேர்ல எழுதிக்கோனாங்க பேசும்போது பல்கிரா பேசியிருக்காரு பம்பிங்கிட்ட நாயக் ஏஎம் மயிலே உங்களுக்கு தெரியும் மயிரு பிஸ்ரெலாம் அவருக்கு ரெகுலராக வர வார்த்தைகள் தான் இந்த பாக்கியராஜ் அப்படிங்கிற நபரோட பேர் வந்து எல்லா இடத்துலையும் அடிபடுது அவர் தான் சீமானுக்கு பின்னாடி இருந்து இயக்குறாரு அப்படின்னு சொல்கிறாங்க அந்த பாக்கியராஜ் யார் சார் கரெக்டாக சொல்லுங்கள் பாக்கியராஜுன்றது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயந்தான் தீமான் எப்படி வந்தார் உங்கள் தலைவரை கேட்க சொல்லுங்கள் அவர் எப்படி சார் வந்தார் திமுக முதலில் மணியாட்டினாரு அதிமுக மணியாட்டினாரு தீகாவுக்கு மணியாட்டினாரு சீக்கா மேடையில நின்று இந்து கடவுள்களையும் இந்து தெய்வங்களையும் கொச்சனை பேசின ஆள் அந்த ஆளுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இந்த பசங்கள கூட சேர்ந்துட்டு வீடியோவை பத்து வீடியோ போட்டால் அரசியல்வாதி ஆயில்லைங்க அந்த அளவுக்கு அரசியல் ஞானம் ஞானமும் தெரியாது கிணத்தனமா பேசுறது எல்லாருக்கும் புரியுது சிலது நான் பதிவு வச்சிருக்கேன் கிருஷ்ணரையும் குருவரையும் அசிங்கமா பேசினாரு பிரபாகரனை பத்தி தரக்குருவா பேசினாரு

ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்னாடி வெளியேறியிருந்தீங்க நாம் தமிழர் கட்சியில இருந்து அப்ப என்ன சொல்லியிருந்தீங்கன்னா நாம் தமிழர் கட்சி இப்போ அவங்க வச்சிருக்கக்கூடிய ஆறு சொச்சம் விழுக்காடு வாக்குகளை அவங்க திரும்ப பெற்றாலே அது மிகப்பெரிய சாதனை அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தீங்க இப்ப பாத்தீங்க அப்படின்னா நாடாளுமன்ற தேர்தலில் எட்டு புள்ளி ஒன்று சதவீதம் வாக்குகள் அவங்க வாங்கியிருக்காங்க இதை சாதனையா பாக்குறீங்களா நிச்சயமா அதை சாதனையாவே நம்ம எடுத்துக்குவோம் நான் சொன்னது தப்புனே வச்சுக்குவோம் மன்னிப்பே கேட்டுக்குவோம் சிபான் கிட்ட ஒத்துக்கிறேன் ஆனால் இன்னும் உன்னை நம்பிட்டு இருக்கிறா மக்கள் அப்படின்னா நீ விசுவாசமா இருக்க வேணா உண்மையா இருக்க வேணா விசுவாசம் இல்லையா இல்லையா இருந்தா எதுக்கு எங்க பார்த்தாலும் வந்து அவர் பயிற்சிக்கார மாதிரி பேசி பேட்டி கொடுத்துக்கிட்டு வாய்க்கு வந்து பேசிக்கிட்டு ஒரு தாந்தோன்றை தனமா முடிவு எடுத்துட்டு போயிட்டு மக்கள் பிரச்சனை பேசுறாரு மக்கள் பிரச்சனை கிடையாது நல்லா விழிச்சு கவனிங்க அவர் பத்து வருஷம் முன்னாடி பேசுறதே தொடர்ச்சியா பேசுவார் கொஞ்சம் கொஞ்சம் மாடுலேஷன் மாத்திக்குவாரு வேற ஒண்ணுமே இல்லை அவ்வளோ காணொலியை தொடர்ந்து பார்க்குறவங்களுக்கு தெரியும் அதை விட முக்கியமாக எட்டு புள்ளி ஒன்று விழுக்காடு வாங்கிட்டாரு மாநில கட்சி அந்தஸ்து வந்துருச்சு ஒத்துக்கிறோம் ஆனால் நீங்கள் வளர்ந்து வந்த பாதை எவ்வளோ பதினஞ்சு வயசு பதினஞ்சு வருஷமாக வளர்ந்துட்டு வரீங்க இந்த பதினைந்து வருடமாக நீங்கள் வளர்ந்துட்டு வர்றது வேலை பார்த்துட்டு இருக்கிறது உழைப்பாளர்களில் சேர்த்துக்கிறது தம்பிங்க கிட்டேருந்து துளி துளியாக உறிஞ்சி எடுத்துக்கிறது எவ்வளோவும் பண்ணிவிட்டு உங்கள் இது நியாயமானு பாருங்கள் ஒன்று முதல்ல வந்து நீங்கள் வந்து ஒன்று புள்ளி அஞ்சு சுமாராக அடுத்தது மூணு புள்ளி அஞ்சு சுமாரா அதுக்குள்ள போல் வந்து ஆறு புள்ளி அஞ்சு சுமாரா இதெல்லாம் கடந்த காலங்களில் அதுக்கப்புறம் என்ன பண்ணணும் ஆறு புள்ளி அஞ்சுக்கப்புறம் பன்னெண்டு புள்ளி அஞ்சு தானே வரணும் பன்னெண்டு தானே கிராஸ் ஆகணும் இன்னும் எப்படி நீங்கள் எட்டு தொட்டா போதும்னு சொல்லிட்டு சும்மா பசங்க வந்து இந்த முப்பத்தஞ்சு மார்க் வாங்கினா பாசுன்னு சொல்லுவோங்களேன் அந்த கேட்டகரி எப்படி இருந்தாலும் ஒரு கட்சிக்கான அங்கீகாரம் கிடச்சிருக்குல்ல அது சாதனம் தானே அஞ்சு அங்கீகாரம் கிடச்சிடுச்சு கரெக்டு இதுக்கப்புறம் என்ன பண்ணுவீங்க அஞ்சு அங்கீகாரம் கிடைச்சது வச்சுக்கிட்டே நீங்கள் வந்து மற்றவங்க கட்சி கூட பேரம்தான் பேச முடியும் அதுதான் உங்கள் சிந்தனை வேறு ஒன்றும் இல்லை வேறு என்ன நினைக்கிறீங்க ஒன்றுமே இல்லை இதை தான் நல்லா எதிர்பார்க்க போகிறோம் பார்த்துட்டுருங்க இனிமேல் பார்க்க தானே போகிறோம் இருபத்தி ஆறுல அது இன்னொன்று வேலை இன்னொன்று சொல்லியிருக்கீங்க அதாவது இது வளர்ந்து வர கட்சி கொஞ்சம் கொஞ்சமா தான் வளரும் அதான் சொல்லியிருக்காரு அதாவது நேத்து ஒரு சில தினங்களுக்கு முன்னாடி ரெண்டு மாவட்ட நிர்வாகிகள் வந்து கட்சியில இருந்து வெளியேறி இருக்காங்க அப்ப அவர் என்ன சொல்லிருக்காரு கேள்வி எழுப்புறாங்க அப்ப என்ன சொல்றாரு இது வந்து வளரக்கூடிய கட்சி அதுல வர்றவங்களும் வெளியேறவங்களும் அதிகமா தான் இருப்பாங்க அதெல்லாம் கண்டுகிட தேவையில்லை எங்க கட்சி வந்து மக்களுக்காக போராடும் நாங்க தொடர்ந்து வளர்ந்துகிட்டே இருக்கோம் அப்படின்னு சொல்லி வளர்ந்துட்டே இருக்கிறோம் எத்தனி வருஷமா நீங்க வச்சுட்டு குழந்தைன்னு சொல்லிட்டு எத்தனி வருஷமா பதினஞ்சு வருஷமாக பீடிங் பாட்டில் கையில் வச்சுக்கிட்டு நான் வளர்ந்துட்டு வரேன் நான் வளர்ந்துட்டு வரேன் நாளைக்கு ஓட்ட முடியும் இதெல்லாம் அம்பக்கு இதெல்லாம் வந்து சும்மா முட்டு கொடுக்குற வேலை இல்லை சார் தனித்து நின்று இவ்வளோ எட்டு சதவீதம் வாக்குகள் வாங்குறாரு அப்படின்னா அது ஒரு நம்ம அதை பாராட்டணும் தான் சரியா தொடர்ந்து விமர்சனங்களே தான் நம்ம வந்து விமர்சனம் பண்ணுறது மட்டுமே இல்லை விமர்சனம் பண்ணணும்னா நான் கட்சி முதல்ல கட்சி விட்டு வெளியே வந்ததுக்கு அப்புறம் நாலு இடத்துல பேட்டி கொடுத்தேன் அதுக்கப்புறம் நிறைய பேர் கூப்பிட்டாங்க வேலை முடிஞ்சது நான் வந்துட்டேன் என்னோட ஆதங்கத்தை கொட்டியாச்சு வச்சு இனிமேல் இருக்கிறவன் அங்கே இனிமேல் போக போகிறவன் எச்சரிக்கையாக இருங்கன்னு சொல்லி எச்சரிக்கைப்படுத்த வேண்டியது ஒரு தமிழனா கடமை பண்ணிட்டேன் அதை பற்றி இல்லை பாராட்டும் செய்யலாம் ஒன்றும் தப்பு இல்லை இவ்வளோ கொடுத்ததுக்கு அப்புறம் நீ வந்து எப்படி வந்தது உனக்கு இந்த எட்டு புள்ளி ஒன்று விழுக்காடு நேராக போய் தெரு தெருவா போய் நின்று குச்சி வச்சு தூக்கி நின்று ஒன்னா போட்டுறேன் நான் பொதுமக்கள் வேலை செய்ய வச்சிங்களேன் என்ன மாதிரி ஆளுங்களை வேலை செய்ய வச்சிங்களேன் தம்பிங்கள வேலை செய்ய வச்சிங்களேன் நீங்கதான் வேலை செஞ்சா அவங்களுக்கு பிடிக்காது அப்படி இல்லை வேலை செய்ய வைக்கணும் வேலை செய்ய வச்சா புடிக்காதுன்றது உண்மைதான் அதை மாற்றுக்கிறது கிடையாது இவங்க வந்து பார்டரை தொட்டுட்டு வெளியே வந்தால் போதும்னு நினைக்கிறவங்க வெற்றி அடையணுன்ற எண்ணத்தில் வேலை செய்கிறது கிடையாது அவங்க வந்து ஒரு பயமுறுத்துறது மற்ற கட்சிக்காரங்களை பயமுறுத்தி இந்த அளவுக்கு வந்துட்டோம் பாருங்க என்ன சொல்லலாம் என்ன டீலு அந்த கதைக்கு தான் வச்சுருக்காங்களே தவிர இவங்க வந்து ஆஹா ஓஹோன்னு சொல்லிவிட்டு வின் பண்ணிவிட்டு எம்எல்ஏவை ஆக்கிட்டு உள்ளே போய் சட்டசபையில் பேசணுன்ற எண்ணத்தில் போகிற ஆள் கிடையே கிடையாது அது வந்து நிறைய இடத்துல அவரே பேசுறதை பார்த்துருக்கலாம் ஏன் உண்மையிலே அந்த மாதிரி எண்ணம் இருக்கிறவருக்கு ஒரே இடத்துல இருக்கிற அந்த தொகுதியில் இருக்கிற மக்கள் ந நபர்களை தவிர மற்ற இடத்துலேருந்து ஆள் கூட்டு வந்து கூட்டு வந்து அழைச்சிட்டு வந்து அழைச்சிட்டு வந்து போட்டு நீங்கள் வந்து வேலை செய்ய வைக்கிறீங்க வேட்பாளராக நிற்க வைக்கிறீங்க வேட்பாளர் வேலை முடிஞ்சு போச்சு அந்த வேலை உடனே அவங்க வந்துட்டு பெட்டி படகுகள்லாம் தூக்கிட்டு அவன் போயிட்டே இருப்பான் அப்புறம் எப்பேற்பட்ட அட்வொகேட்டாக இருந்தாலும் சரி பேராசிரியராக இருந்தாலும் சரி மருத்துவராக இருந்தாலும் சரி எல்லாருக்கும் அதே நிலமை தான் இந்த நாற்பது பேரில் இன்னும் எத்தனை பேர் காலத்தில் இருக்கான் அவனுக்காக வாக்கு சேகரிக்க உழைச்சவெல்லாம் இன்னும் எங்கே இருக்கிறான் அங்கே தான் இருக்கிறான் அவனை என்ன அந்தளவுக்கு நீங்கள் வந்து வாட்டர் வாக்கு சேகரிப்பு நில பண்ணிகிட்டு இருக்கும்போது நாற்பது பேர் நாற்பது தொகுதியில் வேலை செஞ்சுட்ருங்க யார் நல்லா வேலை பார்த்துட்ருக்குறான் யார் வந்து அடுத்த கட்ட லெவலுக்கு போயிடுவான் அவள் எப்படி அடையாளப்பட்டுருவான் அப்படின்ற சிந்தனை உள்ள ஆளுங்கள்லாம் போட்டு நோண்டுறது இழுத்து இழுத்துறது அதுக்கு அதுக்கடுத்து அது புதுசாக ஒரு ஆளை போடணும் அது நான் சேர்க்கணும் ஒரு டைம் வந்து ஒரு ஒரு பதிவு போட்டு வந்தேன் நான் அது சும்மா ஒரு கம்பெனி கப்ரண்டிக்கு வந்து இப்போ வந்து புதுசாக வந்து அப்ரண்டிஸுக்கு ஆள் எடுக்கிறாங்க போகிறவங்களாம் போகலான்னு சொல்லிட்டு போய் ஒரு கமெண்ட்ஸ் கொடுத்துருந்தேன் நான் இது அதுக்கும் அந்த பேட்ச் முடிஞ்சதுக்கப்புறம் வெளியில் போயிடும் அடுத்த பேச்சுக்கு அப்புறம் டீஸுக்கு ஆள் எடுப்பாங்க அதே தான் இப்போ வந்து புதுசாக ஒரு துளி துளியாய் ஒரு திட்டத்தை ஆரம்பிச்சிருக்காங்க அதுவும் அதோடய நோக்கம் தான் என்ன திட்டம் சார் செலவு ஆகிப்போச்சு வேண்டியதெல்லாம் வாங்கியாச்சு கொண்டாச்சு செஞ்சாச்சு அதெல்லாம் செட்டில்மெண்ட் ஆகிடுச்சு இப்போ அடுத்தது வேணும்ல இப்போ தான் சரியா இருக்கும் உடனே பாட்டு பாட ஆரம்பிச்சுட்டாங்க என்ன பாட்டு சொல்லுங்கள் தூலி தூலி மழை தூலியா என்ன படம் தெரியல அந்த மாதிரி பாட்டு பாட ஆரம்பிச்சுட்டானுங்க அது பாட்டு பாடுறதுக்கு இவரு இல்லாமல் கூட ஆளுங்களை அமைச்சிருக்கிறாரு ஒரு பத்து பேரை திட்டமா சார் நீங்க நிதி திரட்டுறது கரெக்ட் தாங்க வாஸ்தவங்க நிதி இல்லைன்னு இல்லை நீங்க பிச்சை எடுக்கிறாரு நிதி இருக்கிற நிதி என்ன பண்ணீங்க இருக்கிற நிதி இருந்தா இப்ப தானே பாக்கியராஜ் பேர்ல சார் தலைமை அலுவலகத்திலேயே நீங்க வந்து பதிவு பண்ணி அது ஒரு பிரச்சனை நின்னு போயிருக்குது இல்ல சார் அந்த விவகாரமே பாத்தீங்கன்னா சர்ச்சைக்குரிய வகையில் தான் பேசப்படுது அதாவது இந்த ராவணன் குடில் அப்படின்னு ஒன்று இருக்கு அந்த ராவணன் குடியில் தான் நாம் தமிழர் கட்சியினுடைய தலைமை அலுவலகமா இருக்கு அங்க பார்த்தீங்க அப்படின்னா அது வந்து ராவணன் குடிலே கிடையாது பாக்கியா குடியில் பாக்கியராஜன் அப்படிங்கிற பேர்ல தான் இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இதை பத்தி நீங்க எட்டு மாசத்துக்கு முன்னாடி சர்ச்சைக்குள்ள வகையில் இருக்குன்னு பேசியிருந்தீங்க அதை பத்தி எங்களுக்கு முழு விவகாரம் தர முழு விவகாரம் வந்து கண்டிப்பா அந்த பேங்க் என்கொயரி பண்ணா தெரியும் இந்தியன் பேங்க்ன்றது ஒருத்தர் ஃபைனான்ஸ் கம்பெனின்றார் இப்போ ஒருத்தர் ஸ்ரீதர் ஒருத்தர் அட்வொகேட் ஒருத்தர் சொன்னார் அது ஒரு தகவல் ராவணன் குடியில் பற்றி சொன்னார் நீங்கள் யாரா உங்கள் பேரில் லோன் வாங்கி கொடுங்க உங்கள் பேர் கம்பெனி பேரில் இதில் வந்து கட்சி பேரில் நாங்கள் பதிவு பண்ணுறோம் நாங்கள் எங்கன்னா லோன் வாங்கி கொடுக்கணுமா அவர் அவங்களால் வச்சுக்கிட்டு அவங்க கம்பெனி பேரில் நாங்கள் கம்பெனின்றது அவங்க கட்சி உண்மை தான் அந்த மாதிரி சொல்லிட்டுருக்குறாங்க அதெல்லாம் வந்து அம்பக்கு அதெல்லாம் வந்து தேவையில்லாத பேச்சு இப்போது அதை பற்றி விவரம் முழுசாக வேணும்னா பொதுமக்களுக்கோ மற்ற கட்சியில் இருக்கிற மற்ற இருக்கிறவங்களுக்கு வேணும் அப்படின்னா தயவு செஞ்சு அந்த எந்த பேங்க்ன்ற மாதிரி தகவல் அறியும் உரிமை சட்டத்தில் இது இடம் இருந்தால் இது பிடிச்சி கேட்டாங்கன்னா தெரியா வந்து வெளியே வந்து விழுந்துடும் இதை பற்றி எனக்கு ஓரளவுக்கு ஒரு பத்து பர்சன்டேஜ் ஆகுது விவரம் தெரியும் அந்த விவரங்களை எங்களை சொல்ல முடியுமா இல்லை அந்த விவரம்ன்றது வந்து எனக்கு ஒரு காலகட்டத்தில் வந்து ஒரு அட்வொகேட்டுக்கிட்டது எனக்கு கால் வந்தது எனக்கு தெரிஞ்ச அட்வொகேட்டுக்கு இந்த கட்சி அந்த அலுவலகம் வந்து பிரச்சனையில் இருக்குது நல்ல கவனிங்க பிரச்சனையில் இருக்குது நீங்கள் சார்ந்த கட்சி நீங்கள் இதுக்கு வந்து சேஃப்டி பண்ணிக்க முடியுமா சமரசம் பண்ணிக்க முடியுமா பேசி சொல்லுங்கன்னாங்க அப்புறம் பாக்கிய பேசினேன் அது அலுவலகத்தில் இருக்கிற செந்தில்கிட்ட பேசினேன் சீமானன்னுக்கிட்டே தகவல் கொடுத்தேன் அவங்கள ஃபாலோ பண்ணிவிடுங்க சால்வ் பண்ணி கொடுங்க அப்படின்னா முடிஞ்சால் பண்ணி கொடுங்கன்னா பேசினேன் ஆனால் இவங்க பண்ணிக்கிற கூத்து என்னென்னா நல்லா கவனிங்க தம்பி இப்போ வந்து ஒருத்தர் ரெண்டு கோடி ரூபா லோன் வாங்கிட்டு இவங்களுக்கு லீஸ் கொடுத்துட்டாரு அது எப்படின்னு புரியலை சட்டத்தை இடம் இருக்கான்னு தெரியல ஒருத்தர் லீஸும் கொடுப்பாரு அது இன்னொரு பேங்க்லேயும் போயிட்டு அது எப்படி இருக்க முடியும் இவங்க தெரிஞ்சு அந்த விளையாட்டை விளையாடி இருக்காங்க அடமானத்தில் இருக்கிற ஒரு இடத்த இவங்க வந்து உள்ள பூந்து உக்காந்துட்டாங்க இது வந்து ரொம்ப கிளறி பார்த்தா எங்கேயோ போய் நிற்கும் இதில் மாற்று கருத்தே கிடையாது இல்லை நாளைக்கேவும் இந்த கட்சி அலுவலகத்துக்கு ஏதாவது பிரச்சனை வந்துச்சுன்னா கட்சி நிர்வாகிகள் வந்து நேரடியாக அலுவலகத்தை வந்து மீட்க முடியாது ஏன்னா அது ஒரு தனிநபர் பேரில் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்களே அது எந்தளவுக்கு உண்மை சார் ஆமாம் இது வந்து ரொம்ப படித்தவங்க மெத்தை படித்தவங்க என்ன ஐடியா கொடுத்துருப்பாங்க முதல்ல ஒன்று மட்டும் குழப்ப மாட்டீங்க இப்போ நான் வந்து ஒரு இடத்த வந்து என்னோடய வீட்டை வந்து அடமானம் வச்சுட்டேன் அதே இடத்துல இன்னொருத்துக்கு எப்படி லீஸ் கொடுக்க முடியும் எழுபதாயிரம் எழுபது லட்சத்துக்கு இங்கே ரெண்டு கோடி இங்கே எழுபது லட்சம் அதை எப்படி நீங்கள் அக்ரிமெண்ட் போடுவீங்க ஈஸி பார்க்காமையே போடுவீங்க அஞ்சு லட்சம் பத்து லட்சம் விளையாட்டா எழுபது லட்சம் அப்படி நீங்கள் வந்து பர்டிகுலராக அந்த பர்சனுக்கிட்ட ஏமாத்தணுன்ற எண்ணத்தோடு தான் உள்ளே போய் உக்காந்துட்டிங்கன்னு அர்த்தம் அல்லது ஒரு பிரச்சனை உள்ள இடத்துல நீங்கள் வந்து போயிட்டு வாங்குறீங்க அப்படின்னா உள்நோக்கு இல்லாமல் எதுவுமே கிடையாது எல்லாமே இருக்குது அதாவதுங்க நிர்வாக சீர்கேடுன்றதுக்கு நான் முதல்ல சொன்னது இதெல்லாம் ஒரு உதாரணம் இந்த பதினஞ்சு வருஷமாக நீங்கள் வந்து துளி துளியாக சேர்த்து ரெடி பண்ணிங்க பணத்தை தயார் பண்ணீங்க துளி துளிதான் தான் வந்து தான் மற்றது வந்துதான்னு சொல்லி ரொம்ப நெருக்கமாக பழகணுங்களுக்கு தெரியும் நிச்சயமாக கிடையாது நீங்கள் நம்பி தான் ஆகணும் யாராச்சும் ஒருத்தர் இறங்கி இந்த பூனைக்கு மணி கட்டணும்னு இறங்குனாங்கன்னா

சொல்லி 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 சொல்லியே இப்படி வந்து கெட்டது குட்டி சேவர் ஆகி வச்சுட்டாங்க அதனால தான் இவருக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சம் இருக்கிற எண்ணங்களை விட அதிகபட்ச ஒரு சிந்தனை வந்து எல்லாம் தான் தான் அப்படின்றதுக்கோசம் எங்கே போய் நின்னாலும் ரெண்டு கையை தூக்கிறதுக்கு காரணமே இதுதான் எல்லாம் நான் தான் இருக்குங்க தமிழ் தேசியம் வந்து ஆரோக்கிய ஆதி காலத்துலேருந்து எல்லாருடைய சிந்தனையில் இருந்தது இதை வந்து ஒரு அரசியலாக கொண்டு வந்து நிப்பாட்டினத்துக்கு ஒரே தகுதி மட்டும்தான் சீமானுக்கு மற்றபடி வந்து அந்த தூய தமிழ் தேசிய கொள்கைகள் கோட்பாடுகள் சிந்தனைகள் இது எல்லாமே புத்தக அழிவில் இருக்குமே தவிர படித்து வச்சுக்கவங்களே தவிர இவர் இறங்கி பேசும்போதெல்லாம் தர்ற டிக்கெட்டு மாதிரி தான் பேசுவார் நான் ஆள் தான் சென்னை ஆள் மாதிரி தான் பேசுவார் வாய்க்கு என்ன வந்தால் அப்போ வந்து பேசுவார் தமிழ் தேசியம் தெரிஞ்சவங்க தமிழ் தேசியத்தை மதிக்கிறவங்க பேசுகிற பேசியா இது அவர் பேசுகிற ஸ்டைலெல்லாம் கிடையாது கிடையாது அதே போல் வந்து வெளியில் வந்தவங்க அல்லது இவரால் வெளியே வெளியேற்றப்பட்டவங்க எல்லாமே சேர்த்து அந்தந்த லெவலில் அவங்கவுங்க சத்துக்கு தகுந்த மாதிரி ஒரு தமிழ் அமைப்பு ஏற்படுத்தி வச்சிருக்கிறாங்க அதை மாற்றுக்கிறது இல்லை நிச்சயமாக ஒருத்தர் ஒருத்தருக்கிட்டையும் ஒரு ஐநூறு பேராது இருப்பான் இப்போ வந்து அதுக்கு ஒரு பெரிய முத்தாய்ப்பாக வந்து குமரன் இறங்கி இருக்கிறது எல்லோரையும் ஒன்றிணைக்கிறான் அது நடந்துட்டுருக்கு நவம்பர் இருபத்தி ஏழு இவங்களுக்கு பதில் சொல்லும் நவம்பர் ஏழு என்ன சார் நடக்க போகுது நவம்பர் இருபத்தி ஏழு வந்து மாவீரர் தினத்தன்னைக்கு நாங்கள் எல்லாம் ஒரு இடத்துல கூடி மரியாதை செலுத்த போகிறோம் நீங்கள் மாவீரர் தினம் வந்து எப்போவுமே இதுக்கு முன்னாடி நான் இருந்த இடத்துல இருந்து எப்படி நடந்ததுன்னு நீங்கள் பாத்திருப்பீங்க மாவீரர்ன்றது ஏதோ ஒரு வாசிப்பாங்க முடிஞ்சிடும் அவங்க கிளம்புவாங்க இவர் பேசுவார் சம்மந்தமே இல்லாமல் வந்து மாவீரர் தினத்துக்கு என்ன பேசணுமோ அதை தவிர எதெல்லாம் பாசிபிள் கிடையாதோ எதெல்லாம் ப்ராக்டிக்கலாக கிடையாதோ அதெல்லாம் பேசிட்டு கைத்தட்டினோன்னு இறங்கி போயிடுவார் அது அப்படிலாம் இருக்காது ரொம்ப புனிதமாக ரொம்ப மரியாதையாக இருக்கும் எதிர்பார்க்கலாம் இருபத்தி ஏழு நவம்பர் இப்போ இந்த அமைப்புகள்லாம் இருக்காங்களா சார் இந்த அமைப்புகளில் தான் வந்து ஆடியோ ரெக்கார்டிங்ஸ் சீமான் அவர்களுடைய பேசிய ஆடியோ ரெக்கார்டிங்ஸ் இதெல்லாம் வெளியிடுறது இந்த அமைப்புகள் தான் கட்சியிலேருந்து அதிருப்தியாக வெளியேறினவங்க திருப்தியான இடத்துல இருக்காங்க திருப்தியான இடத்துல இருக்கிறவங்க என்ன சொல்கிறாங்களோ அதை வந்து ஃபாலோ பண்ணுறாங்க ஆடியோக்களை வெளியிடுறாங்க கட்சி பற்றி அவதூறு பரப்புறாங்க அப்படிங்கிற மாதிரி நிறைய கருத்துக்கள் இருக்குது அதெல்லாம் உண்மையாக இந்த கருத்து சும்மா நம்ம சாட்டை துறை சொல்கிறது அதுதானே அந்த சாட்டை சொல்கிறது ரொம்ப சின்ன சில்லறைத்தனமான பதில் அவர் மொபைல் ஃபோனு புதுசாக வெளியேறணும் போயிட்டு எப்படி வெளியிட முடியும் பேசுனது இவரும் அண்ணன் தான் பேசியிருக்கிறாங்க சீமானும் அவர்தான் பேசியிருக்கிறாங்க எப்படி வெளியிட முடியும் சும்மா இது வந்து என்ன சொல்கிறது இது கால் பற்றா குற்றோம் கைப்பற்றா குற்றம்ன்ற மாதிரி நீங்கள் வெளியே போயிட்டீங்க நீங்கள் இதை பண்ணால் தப்பு அதை பண்ணால் தப்பு ஒன்றும் இல்லை இப்போ வெளியே போன எல்லாமே ஏதோ ஒரு கட்சியில் போய் இணைஞ்சிருந்தால் இது வந்து தமிழ் தேசிய துரோகி அதுக்காக தான் திமுகலேருந்து ஆள் அமைச்சு விட்டான் அதிமுகலேருந்து அமுச்சு விட்டான் இவன் அமிச்சான் அவன் அமிச்சான்னு சொல்லிட்டு கதையை சொல்லிவிட்டு அவனை என்ன அசிங்கப்படுத்த முடியுமோ அசிங்கப்படுத்தி விட்டுருவானுங்க அவ்வளோதான் அதான் செய்வாங்க இவங்கெல்லாம் இப்போ வந்து தனியாக நின்னவங்க திரும்பி அடிக்கிறதுக்கு எழுந்திரிச்சிட்டாங்க நீ என்ன அடி அடித்தாலும் தாங்கிட்டு இருந்தாலையா இத்திரிக்கும் வந்து சில நேரத்தை அவர் பேசும்போது வல்கரா பேசியிருக்காரு தம்பிங்கிட்ட நாயை பேய மயிறு உங்களுக்கு தெரியும் மயிறு இப்போ சிலெல்லாம் அவருக்கு ரெகுலராக வர வார்த்தைங்க தான் அப்படி பேசுனவெல்லாம் பல்ல கடிச்சிட்டு இருந்துட்டாங்க கடைசி வரைக்கும் வெளியே போனவங்கன்னா கத்துறாங்கன்னா அப்படி தான் இருக்கும் கடைசி எவ்வளோ தாங்க முடியுமோ தாங்குவான் கடைசியில் தான் வெளியில் ஸ்டாப் வெளியே அப்போ தான் வெடி வெடிக்கும் இதுதான் இயற்கை அவன் சான்ற சுரகமாக இருக்கிற வரைக்கும் சொகத்தை அனுப்பிச்சி வச்சான் என்ன சொகத்தை அனுப்பிச்சி அனுப்பிச்சி வச்சாங்க அவன் வந்து எலெக்ஷன் டைமில் வேலை செஞ்சதாலும் நான் பார்த்துருக்கேன் எப்படி கஷ்டப்பட்டிருந்தான்றது எவ்வளோ அவசைப்பட்டிருந்தால் எங்கே சாப்பிட்டா எங்கே தூங்கினானா எல்லாம் தெரியும் இவனுங்க பண்ணுறது வந்து மனசாட்சிப்படி தப்பு மட்டும் இல்லை பாவ செயல் அந்த பாவம் பண்ணுறதுக்கு இவனுக்கு என்ன சொல்கிறது ஒரு ஒரு செட்டு சேர்ந்துக்கிட்டு அவருக்கு வந்து தூபம் போட்டுக்கிட்டு உட்காண்டிருக்கிறானுங்க அதெல்லாம் வந்து இந்த வழியை வந்து திருப்பி அடித்தா ரொம்ப கஷ்டம் ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன் அரசியல் இருபுறம் புகுர்மையுள்ள ஆயுதம் எச்சரிக்காக கையாளணும் நீங்கள் பேசின பேச்செல்லாம் திருப்பி உன்னை அடிக்கிறானா இல்லையா சீமானா இப்போ யூடியூப் பார்த்தா சகிக்க மாட்டில் அவ்வளோ அசிங்கமாக பேசுகிறானுங்க அளவுக்கு பேசுகிற அளவுக்கு நீ நடந்த இப்போ ஸ்டாலினை பேசினா பேசிகிட்டா விட்டுருவாங்களே விமர்சனம் எல்லா எல்லா தலைவர்கள் மேலே தானே வைக்கிறாங்க விமர்சனம் எல்லா தலைவர் மேலே எவ்வளோ பர்சன்டேஜ் கொடுக்குறாங்கன்றதை பொறுத்து தான் சும்மா பேச்சு அதெல்லாம் கண்முடித்தனமால விமர்சனம் பண்ண மாட்டார் மருத்துவர் ஐயா மேலே பேசுவாரா ஏன் இவரை பற்றி எலெக்ஷன் டைமில் வந்து நம்ம அண்ணாமலை பற்றி பேசினாரு அப்புறம் என்னாச்சு கோயம்புத்தூரில் சந்திக்கும் போது என்ன பண்ணுங்க பரஸ்பரம் கை கட்டி அணைச்சிக்கிட்டு எல்லா வேலையும் பண்ணி முடிச்சாங்க அது அது தேவையாது இப்ப நான் வெளியே வரும்போது ஒருத்தர் பாக்கியராஜ் சொன்னப்பில இவரு முதலே பாத்தேன் இவர் மூஞ்சில நெத்தியில சங்கின்னு எழுதி ஒட்டி இருந்தது நான் பார்த்தேன் அப்படின்னு சொன்னாரு இப்ப உங்க ஆள் பண்றது என்ன வேலை சங்கி வேலையா இந்த பாக்கியராஜ் அப்படிங்கிற நபரோட பேர் வந்து எல்லா இடத்துலையும் அடிபடுது அவர் தான் சீமானுக்கு பின்னாடி இருந்து இயக்குறாரு அப்படின்னு சொல்றாங்க அந்த பாக்கியராஜ் யாரு சார் கரெக்டாக சொல்லுங்க பாக்கியராஜ் என்றது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான் ஒரு கட்சியில் ஒரு எந்த பொறுப்புமே இல்லாத பொறுப்பாக வேலை பார்த்துக்கிற ஒரு நபர் அதில் கருத்து இல்லை அவருடைய ப்ரோக்ராம்லாம் சாப்பிட்ட ரெடி பண்ணுற ஒரு நபர் அவ்வளோதான் அதை விட பேக்ரவுண்டு அட்வொகேட் பிரபுவோட தம்பின்றது ஒரு மரியாதை அதை விட இன்னொரு மரியாதை வந்து சட்டத்தரணி மூத்தவர் ஐயாவோட உறவினர் அதுதான் வேறு ஒன்றும் கிடையாது இப்போ வந்து புகழேந்தி மாறன் வெற்றிக்குமரன்லாம் இருக்கிறவங்க போது இவரெல்லாம் உள்ளே வரலை அவங்க வெளியே வேற வேண்டிய கண்டிஷன் வரும்போது உள்ளே வந்துட்டு எல்லாமே பண்ண ஆரம்பித்து நல்லா சுபட்சமாக போயிட்டுருக்கேன் அவங்களுக்கு அதுக்கு இடைஞ்சலை ஏமாலாம் இருக்கலாம் தட்டி விடணும் இவருக்கும் வந்து அந்த விபரமே தெரியுதா இல்லையா ஏன் இப்படி பேசுகிறாரு ஒன்றுமே புரியல இப்போ நான் வந்து நம்ப மாட்டீங்க நாலு அஞ்சு வருஷத்துல வெளியே ஓடி வந்துட்டேன் நாலு வருஷம் முழுசாக இருந்துட்டு வெளியே வந்துட்டேன் தெரிஞ்சு போச்சு அங்கே பட்றதுலாம் அட்டுழியும் இல்லை ஒரு கட்சியோட தலைவராக இருக்காரு நம்ம கட்சியிலேருந்து யார் வெளியே போகிறாங்க முக்கியமான நிர்வாகிகள் வெளியே போகிறாங்கன்னா அவருக்கு தெரியாதுங்கிறீங்க தெரியாது அவர் வந்து ஒன்று இவர் வல்கரா பேசியிருக்கணும் இல்லை அவன் வல்கரா பேசியிருக்கணும் மரியாதை இல்லாமல் பேசணும் அதை மட்டும் ஞாபகம் மற்றபடி உழைக்கிறவனை பற்றிலாம் எதுவுமே தெரியும் இல்லை இப்போ நீங்கள் வெளியே வந்தீங்களே சார் அப்போ உங்கள்கிட்ட ஏதாவது காரணம் கேட்டாங்களா எதுக்கு அதெல்லாம் காரணம் இப்போ நீங்கள் நாலு வருஷம் தாங்க ஆச்சு என்னை பற்றிலாம் ஒன்றும் அவங்களுக்கு ஒன்றும் அக்கறை இல்லை என்ன மாதிரி கொஞ்சம் சில்லற உள்ள ஆளுங்களை தூக்கி உள்ளே போட்டுருவாங்க அந்த திருச்சி பிரபு அங்கே கிருஷ்ணகிரியில் பிரபாகரன் அவங்க உழைப்பெல்லாம் இப்போ சமீபத்தில் ரொம்ப கொடுமை இப்போ அந்த விழுப்புரம் தம்பி ஒருத்தர் சொன்னாங்க பன்னெண்டு பதினாலு வருஷமாக உழைச்சிருக்கானுங்க எல்லாம் பண்ணியிருக்காங்க எல்லாம் சுரண்டிட்டிங்க எல்லாம் பண்ணிட்டீங்க இப்போ வெளியில் வந்ததுக்கப்புறம் அவனை வந்து அடிக்கிறதுக்கு ஒரு ஒரு புதுசு புதுசு ஆள் சாட்டை துறம்புனதுங்க அப்புறம் வழக்கறிஞர் த நண்பர் ஸ்ரீதரை உள்ளே போட்டாங்க அவர் நேற்று பார்த்தேன் அவர் பேட்டியில் பார்த்தேன் என்ன பேசுகிறதே தெரில அவர் ஒரு அறிவார்ந்த ஒரு ஒரு மனுஷன் மாதிரி பேசுகிறார் ஒரு மூன்றாம் தரத்து ஆள் மாதிரி பேசுகிறார் இப்போ நான் எப்படி பேசுகிறேன் உங்கள் கிட்டே இடகுடமா கொச்சையா அந்த மாதிரி பேசுகிறார் அவர் ஏன் அப்படி அவர் பேசுகிறாரு ஒன்றுமே புரியல அவர் என்னாச்சு என்ன நிர்பந்தம் அவருக்கு அவர் அதே போல் சொல்கிறாரு அவர் வந்து களத்தில் இறங்குனாரா நீர் பாய்ச்சினாரா களை எடுத்தாரா இந்த கதைலாம் பேசினார் இல்லையா அவர் எவ்வளோ களை எடுத்துருக்கிறாரு ஒன்றுமே இல்லை வெள்ளையும் சொல்லியுமா வருவார் நிற்பார் எந்த நிகழ்ச்சியும் அங்கே நிற்பார் பத்தோட பதினொன்னா நிற்பார் நாலு வார்த்தை பேசுவார் பெரிய லெவலில் பேசுவார் எல்லாட்டையும் ஃபோட்டோ எடுத்துப்பார் போயிட்டே இருப்பார் இவர் வந்து களத்தில் இறங்குத பற்றிலாம் பேசுகிறதுக்கு ஸ்ரீதருக்கு அருகதையே இல்லை இவனும் பக்கத்து பாராளுமன்ற தொகுதி தான் என்ன அளவு கூட இறங்கி அவர் வேலை செஞ்சதே கிடையாது அவங்களுக்கு தேவை சும்மா மேலோட்டமாக அப்படியே இருந்துட்டு போகிறவங்க தான் இறங்கி வேலை செய்யறங்களோ ஆள் தேவை கிடையாது ஏன்னா உங்களுக்கு வெற்றி இலக்கே இல்லையே வெற்றி இலக்காக இருந்தால் தான் இதை பத்தியை சிந்திக்கணும்ல அதை பற்றி அவங்களுக்கு கவலையே கிடையாது அக்கறையும் கிடையாது நாம் தமிழர் கட்சியிலிருந்து வெளியேறவங்க குறித்து நாம் தமிழர் கட்சியில் இருக்கக்கூடிய ஒருத்தர் வந்து பேசியிருக்காரு ஆதரவாளர் நாம் தமிழர் ஆதரவால் சொல்லலாம் நான் நாம் தமிழர் அடிப்படை உறுப்பினர் பதவியிலிருந்து விலகுகிறேன் அண்ணன் சீமான் மேடையில் நின்று கொண்டே பேசுகிறார் அமர்ந்து கொண்டு தான் பேச வேண்டும் என்று நான் கூறியதற்கு என் இஷ்டம் அப்படித்தான் பேசுவேன் என்று கூறிவிட்டார் மேலும் அவர் சைடு வகிடு எடுத்து முடியை சீவுகிறார் அதுவும் எனக்கு பிடிக்கவில்லை என்னை தாராளமாக பேட்டி எடுக்க வரலாம் பேட்டி எடுக்க வரும்போது கொஞ்சம் உணவுகள்லாம் வாங்கிட்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கொச்சையாக பேசிருக்காரு என்ன சொல்றாரு அப்படின்னா தங்களுடைய சுயலாபத்துக்காகவும் சுய விளம்பரத்துக்காகவும் தான் கச்சிலிருந்து வெளியேறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு இப்ப புரியுதுங்களா ஒரு தம்பி இந்த மாதிரி எழுதியிருக்கிறான்னா எந்த அளவுக்கு தற்கூரிய வளர்த்து வச்சிருக்கிறார் சீமான் பத்து வருஷமோ பஞ்சு வருஷமோ நாலு வருஷமோ அஞ்சு வருஷமோ சரியான சிந்தனை இல்லாத ஒருத்தன் பேசியிருக்கான் ஒரு பதிவு போட்டிருக்கிறான் அப்படின்னா அவனுக்கு கொஞ்சமாச்சும் இருக்கா வெளியில வந்து நம்மள விளம்ப விளம்பரப்படுத்திக்கணும் பிரபலப்படுத்திக்கணும் அப்படின்னா நிறைய வழி இருக்கு இவர் எப்படி வந்தாரு சீமான் எப்படி வந்தார் உங்க தலைவரை கேட்க சொல்லுங்க அவர் எப்படி சார் வந்தார் திமுக முதல்ல மணியாட்டினாரு அதிமுக மணியாட்டினாரு தீ காவுக்கு மணி ஆட்டினாரு தீகா மேடையில் நின்று இந்து கடவுள்களையும் இந்து தெய்வங்களையும் கொச்சனா பேசன ஆள் இருந்தாள் அந்த ஆளுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இந்த பசங்களாம் கூட சேர்ந்துட்டு இருக்காங்க இதுக்கப்புறம் நெத்தி நெத்தி நிறைய பட்டக்கட்டை அடிச்சு முடிச்சுக்கிட்டு பாட்டேன் முப்பாட்டன் வந்தவன் போனவன் கதைலாம் பேசுகிறாரு எல்லாத்தையும் சகிச்சுட்டு தான் இருந்தோம் காரணம் அவர் என்ன கொடுப்பாருன்றது கோஷம் இல்லை தமிழ் தேசியத்தை அரசியல் அமைப்பாக மாற்றின ஒரே நபர் அப்படின்ற ஒரு நம்பிக்கையும் மரியாதையும் தான் வேறு ஒன்றும் கிடையாது அதை தவிர வேறு என்ன பண்ணாப்புல அவர் மாரி பேச தெரியாதா ஒரு வாரம் ப்ராக்டிஸ் சேர்த்தா அவரை விட நல்லா பேசுவேன் மேடையில் நான் பேசுவேன் கேட்டு சொல்லத்தவங்க அப்போ ஆனால் ஒன்றும் சொல்லுவார் கையை தட்டுவார் தர்க்கம் பண்ணுறியா எங்கிட்ட கை வரலாம் எங்கிட்ட எங்கிட்ட தர்கனம் பண்றியா எல்லாம் பேசுவார் இல்லையா நான் பண்ண தயாரா இருக்கேன் நான் வந்து நாலு வருஷம் எனக்கு அரசியல் அறிவே இல்லை புத்தகத்தை படித்தாலே போதும் இவர் சீமான வீடியோவோ பத்து வீடியோ போட்டால் அரசியல்வாதி ஆயில்லைங்க அந்த அளவுக்கு அரசியல் பண்ணுவாங்க ஞானம் கிடையாது கிணத்தனமா பேசுறது எல்லாருக்கும் புரியுது இப்போ அவர் இதெல்லாம் சிலது நான் பதிவு வச்சிருக்கேன் கிருஷ்ணரையும் குருவரையும் அசிங்கமாக பேசினாலும் பிரபாகரனை பற்றி தரக்குறவாக பேசினாலும் ஆமக்கரி மேட்டர்லேருந்து அண்ணி தான் எனக்கு வந்து சமைச்சு வந்து கொடுத்தாங்க தம்பி உறப்பு அதிகமாக இருக்கா பார்த்துக்கோப்பா அண்ணன் கோச்சிக்குவார் தம்பி உனக்கு வந்து சூடு கம்மியாக இருக்கா பார்த்துக்கப்பா அண்ணன் கோச்சிக்குவார் இந்த கதையெல்லாம் சொன்னாங்கன்னு யாரு தலைவர் பிரபாகரன் வீட்டில் உள்ள நடந்துதான் இந்த மாதிரி முன்னுக்கு பிரணாம் பேசி 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 எல்லாத்தையும் சகிச்சுக்கிடும் தானே அவனை நீ பாராட்டணும் அது ஸ்ரீதர் சொல்றாரு கடைசி நாலு வரைக்கும் இருந்தால் வெளியில் போனோன்னா பேசுகிறேன் அப்படின்னா கடைசி வரைக்கும் சகிச்சிக்கிட்டு இருந்தா நான் உன்னை வெளியில் அசிங்கமாக போட்டு கொடுக்காம அது பாராட்டின சாட்டை துறைக்கு மட்டும் மாதிரி தூடவே இருந்துக்கிட்டு கட்சி பின்னாடி பின்னாடியெல்லாம் வேலை பார்த்தேனே அதுக்கு இது மேலும் இல்லை நீ கிட்ட சொல்லணும் ரொம்ப அவசரப்படாதப்பா நீ வெளியே வந்து இதுபாந்தான் பிரியாணி வாங்கி போகணும் நீ சிக்கன் அவனும் சிக்கன் பிரியாணியெல்லாம் வாங்கி போக வேண்டிய சூழ்நிலை வந்துடும் ஏன் அவங்க எதிர்பார்க்கறது வெளியில் போறான் அமைதியாக போய்டுன்னு எதிர்பார்க்குறான் ஒரு நண்பர் எனக்கு அதான் சொன்னார் வழக்கறிஞர் நல்லவனு அழகு சொல்லாமல் போகிறது அது கேட்டாச்சு செருப்பால் யாரை சொல்கிற சில்லற தன்மை எல்லாம் பண்ணிட்டே இருப்பீங்க நீங்கள் எதுவுமே வெளியில போய் கேட்கக்கூடாது கேட்டோம்னா என்னவெனா நீங்கள் வாய்க்கு வந்தது போட்டு எழுதுவீங்க அதை விட்டு இப்போ புதுசாக ஆலம்பிச்சு ரெண்டு பேரும் ஆளை போட்டிருக்காங்க போல அதில் இல்லாமல் இருக்காங்க போலது வடக்கினர் ஸ்ரீதர் நேற்று என்னமா பேசுகிறாரு அவர் வெளியே ஆளை போனா பற்றி வெளியே போனவங்களுக்குலாம் ஒரு கருத்துன்றார் நானும் தான் வெளியே வந்தேன் ஸ்ரீதர் என்னையும் தான் தாக்கி பேசியிருக்காரு அதுக்காக தான் நான் வந்து உங்ககிட்ட கருத்தை தெரிவிக்கணும்னு வந்தது தான் இந்த நான் தான் அஞ்சு ஆறு மாதம் நான் அமைதியாக இருந்துட்டு என்ன வேலை உண்டு நான் உண்டுன்னு போயிட்டேன் இவர் பேச வைக்கிறதே இவங்க தான் இப்ப வெளிய பேர் எத்தனி கிட்டத்தட்ட எண்பது விழுக்காடு இப்ப கட்சியில் இருக்கிற ஒரு ரெண்டு லட்சம் பேர்னா ஒன்னே கால ஒன்றரை லட்சம் பேர் வெளியில இருக்கான் அந்த ஒன்றரை லட்சம் பேருக்கு நான் தான் முதல்ல பேச ஆரம்பிச்சிருக்கேன் இன்னைக்கு ஐம்பதாயிரம் பேர் தான் இருக்க போதுங்க ஒண்ணு ஆள் கிடையாது ஒரு போராட்டம் கட்சியை கழிச்சு விட்டு வராரு கட்சி எங்க வளர்ந்துருமோன்னு பயம் அவர் பேதனையே வந்து அது அங்கீகாரம் வந்ததுன்ற வேதனையில் இருக்காரு நீங்க சொல்றத பார்த்தா கட்சியில் இருக்கிறவங்கள விட நாலஞ்சு மடங்கு அதிகமா வாக்குகள் வருது வாங்கியிருக்காங்க கட்சிக்கு இருக்கிறவங்களோட நாலஞ்சு பேர் வாக்கு வாங்கியிருக்காங்களே ஒத்துக்கிறீங்களா இவெல்லாம் கவனிங்க இந்த சீமானை இன்னும் நம்புறது எதுக்கு இவ தமிழ் தேசியத்தை தூக்கி பிடிப்பாருன்னு கிடையாது இவனுக்கு வந்து ஏற்கனவே வந்து விவசாய சின்னத்தில் வாக்கு செலுத்தினவனுக்கு வேறு சின்னத்துக்கிட்ட போய் ஓ வாக்கு செலுத்தவே மனசு வரலை திமுகவுக்கு அதிமுகவுக்கு வாக்கு செலுத்த மனசு வரலை காரணம் வந்து கேட்டால் நான் வந்து இவள்னா தமிழ் தேசியத்தை பேசிட்டு இப்படி பண்ணுறமே தப்பாச்சு சரி நல்ல சரியோ தப்போ நல்லவன கெட்டவன அந்த பைத்தியத்துக்கு அந்த பைத்தியம் சொல்கிற சின்னத்துக்கே போடுவேன் அப்படி விழுந்தது தான் ஆனால் மாற்று இல்லைன்ற தெனாவட்டில் அவங்களுக்கு மாற்று வந்துருச்சு இந்த டிசம்பருக்குள்ளே மாற்று ஒரு இயக்கம் வந்து நின்றுதுனாக்கா வேறு ஒரு தமிழ் தேசியம் தமிழ்நாட்டுக்குள்ளே வந்துருச்சுன்னா அவங்க சத்தம் அடங்கிடும் விஜய் அவர்களுடைய அரசியல் வருகையும் நம்ம வந்து முக்கியமாக பார்க்கணும் ஏன் அப்படின்னா விஜய் வந்து நான் தான் அரசியலுக்கு வர சொன்னேன் என் தம்பியை நான் தான் கூப்பிட்டேன் அப்படின்னு சீமான் சொல்லியிருந்தாரு நான் வந்து விஜய் கூட கூட்டணி வைப்பீங்களா அப்படின்னு பத்திரிகையாளர்களும் கேட்டப்ப கான்பிடென்டா நம்ம அப்ப ஐ ஐஎம் வெயிட்டிங் அந்த மாதிரி எல்லாம் சொல்லிகிட்டு இருந்தாரு ஆனா இப்ப வந்து விஜய் அவர்கள் வந்து கைச்சிட்டாரு சீமானை வந்து கூட்டணிக்குள்ள இணைக்க அவர் வந்து விரும்பல அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படுது உங்ககிட்ட நீங்க கட்சியில பொழுது விஜய் அவர்களோட கூட்டணி வைக்கிற பத்தி ஏதாவது பேச்சு வருமா அவர் எப்பவுமே செத்து பண்ணது அப்புறம் சொல்லுவார்ல யாரு எப்படி செத்து போனாலும் நெக்ஸ்ட் டே பேட்டி கொடுப்பாரு அவரை நானும் வந்து போன மாசம் பேச்சிட்டு இருந்தோம் விஜயகாந்த் ஐயாவே தான் வர சொன்னதா சொன்னாரு விஜயகாந்துக்கு இவர் தான் அரசியல் அறிவே ஊட்டினர் தான் சொல்கிறாரு நம்பிதான் ஆகணும் தம்பிங்க நம்புவானுங்க விஜயும் அதான் சொல்கிறான் விஜய் ஒரு வார்த்தை பேசியிருக்காரா அப்புறம் சும்மா இவரே பேசிக்கிட்டு இவரு கேள்வி இவரும் பதில் இல்லை இவர் சொன்னதுக்கு விஜய் மறுப்பாக சொல்லியிருக்கலாம்ல இல்லை இங்கே இருந்தால் தானேங்க சொல்றது இவரை பற்றி இதுக்கு மேலே பேசுறதுக்கு டைம் வேஸ்ட்டுன்னு சொல்லிட்டு விட்டுட்டு போயிருக்கான் இப்போ நான் கூட நாலஞ்சு மாதம் எதுக்கு கட்சியை பற்றி பேசுகிறோம் டைம் வேஸ்ட்டுன்னு சொல்லி ஒதுங்கி இருந்தேன் இல்லையா இப்போ என்னை கலையை விட்டுது நண்பர் ஸ்ரீதர் தான் நேற்று பேசணும் அந்த வார்த்தை பேசியிருக்க கூடாது அதே மாதிரி தான் சீமான பத்தி எதுக்கு நம்ம பேசி நேரத்தை வெளியில் அவர் என்ன வரது சார் பேசினார் ஸ்ரீதர் உங்களுக்கு கோபத்தை ஏற்படுது வெளியில போனவங்களோட பத்தி போனவங்கள கொச்சையாக பேசியிருக்காரு உங்களுக்கு வந்து வலை வழியில் இருக்கு வெளியில போனவங்கன்னா பிடிக்கல ஏதோ ஒரு காரணம் வெளியில போயிருக்காங்க வெளியில போனவன உடனே ஊன் பேசுறது இவர் கூட தான் ஒரு நாலு மாதம் முன்னாடி அஞ்சு மாசம் முன்னாடி நானும் மன வழுத்த வருத்தத்துல இருக்கேன் தலையில பாரமா இருக்கு மண்டையெல்லாம் குடையுது முதுகு வலிக்குது இந்த கதைலாம் சொன்னவர் அப்போ தப்பிச்சிட்டு உள்ள வந்து சுத்திட்டு இருக்கிறாரு அவ்வளவுதான் இவருக்கும் இன்னொரு ஆறு மாசம் அவ்வளவுதான் இதை விட பெட்டராவோ இதை விட ஒரு ஒரு பச உள்ள பார்ட்டி இருந்து அவரும் இதே மாதிரி உட்காந்து பேட்டி கொடுப்பாரு நடக்கும் நாம் தமிழர் கட்சியினுடைய எதிர்காலம் வருங்காலத்துல எப்படி இருக்கும் அடுத்த தேர்தலில் எம்எல்ஏக்கள் சட்டமன்ற உறுப்பினர்கள் வாய்ப்பு இல்லை ராஜா வாய்ப்பே இல்லைங்கிறீங்களா வாய்ப்பே இல்லை ராஜா எப்போ வந்து எம்எல்ஏ எம்பி எல்லாம் ஆறாங்களோ அப்பவே கழிச்சுடுவார் பயம் வந்துரும் அவருக்கு அவருக்கு எம்பியோ எம்எல்ஏவோ தன்னுடைய குரலில் வந்து சட்டமன்றத்தில் ஒழிக்கணுமோ பாராளுமன்றத்தில் ஒழிக்கணுமோ தன்னுடைய கருத்தை வெளிப்படுத்தணும் இந்த நாட்டுக்கு வெளிப்படுத்தணுன்ற என்னென்ன சிந்தனைலாம் இல்லை இந்த கட்சியை வச்சுக்கிட்டு எந்த அளவுக்கு ரிலாக்ஸாக வாழ முடியுமோ வாழலாம் என்ன ஒரே வழி எல்லாரும் வந்து கொடுக்குற காசுக்கு கரெக்டாக கூவுறதுன்னு சொல்லுவாங்க இல்லையா இவர் கொஞ்சம் அதிகமாக கூவுகிறார் இதுதான் உண்மை இதில் மாற்றுக்கிறது இல்லை நீங்கள் கேட்டு பாருங்க அவர் வலை வழியெலாம் பார்த்துங்க அவர் பேசுகிற ஸ்டைல் எல்லாமே முன்னுக்கு பின் முரண் இல்லை மாற்றே கிடையாது இப்படி பேசிட்டு இருக்கிறோன்னு நம்பி ஓட்டு போட்டுட்ருக்கான் அப்படின்னா இன்னும் அவன் ஒன்று நம்புறான்னு நினைக்காத மற்ற இடத்துல வாக்கு செலுத்துகிற மனசு வரலை தமிழ் தேசியத்துக்குன்னு ஒரு அமைப்பு தமிழ் தேசியத்து ஒரு அரசியல் கட்சி சரியோ தப்போ இந்த சீமான் ஏற்படுத்தினது பாராட்டுக்குரியது ஆனால் கட்சியோட பேரோ சீமானது இல்லை அது எல்லாருக்கும் தெரியும் இல்லையா மற்றவன் தயவுலே நீ வாழ்ந்துட்டுருக்குற மற்றவன் போடுற மேடையில் தான் ஏறி நின்று கத்திட்டு போயிட்டே இருக்கிற மற்றவங்க கொடுக்குறதான் தின்றேன் மற்றவனுடைய பெட்ரோல் செலவு வண்டி செலவு தான் சுற்றுறேன் எல்லாமே மற்றவன்னால் கட்சி மட்டும் என்னது தின்றிஞ்சு எப்படி தூக்க முடியும் தப்பு தான் நான் சொல்கிறது புரியுதுங்களா இதே தான் அந்த மாதிரி பண்ணிட்டுருக்குறது தான் என்னத்துக்கு மாற்று ஒரு சக்தி வரட்டும் தமிழ் தேசியத்துக்கு மாற்று ஒரு சக்தி வரட்டும் அப்புறம் பாருங்கள் ஆட்டத்தை அப்புறம் சீமானோடய இன்னொரு கெட்ட பழக்கம் என்னென்னா எதை பேசினாலும் எதை பண்ணாலும் எல்லாம் நான் தான் பண்ணேன் என்னால் மட்டுந்தான் எல்லாம் இயங்கிக்கிட்டு இருக்குது என்னால் மட்டும்தான் முடியும் உன்னால் முடிஞ்சால் இரு ஏட்டி கிளம்பி போயிட்டேருன்னு வர்றாரு பத்து வருஷம் வேலை செஞ்சவொன்னோ இதே தான் அவருடைய அவருடைய சிந்தனை என்னென்னா நல்லா கவனிங்க ஒரு பாடல் தான் ஞாபகம் வரும் அவர் என்ன பண்ணிட்டு இருக்கிறார் அவர் பண்ணுற காமெடி கூத்து எல்லாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நந்தவனத்தில் ஒரு ஆண்டி அவன் நாலாறு மாதமாக குழவனை வேண்டி கொண்டு வந்தான் ஒரு தோண்டி அதை தான் என்ற கர்வத்தால் போட்டு உடைத்தாண்டி அப்படி தான் ஆகப்போகுது எல்லாம் கஷ்டப்பட்டு ஒரு தோண்டியை வந்து குழவன்கிட்ட வேண்டி கூத்தாடி கூத்தாடி வாங்கிட்டு வந்து அதை கொண்டு வந்து எங்கே வைக்கணுமோ அங்கே வைக்காம என்ற கர்வத்தால் தூக்கி தலையில் வச்சுக்கினா ஆடி 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 தூக்கி போட்டு உடைக்கிற கதை தான் இப்போ இவர் பண்ணுற கூத்து இதுக்கப்புறம் கூட அவர் திருந்தலை மாறலை அப்படின்னா கண்டிப்பாக அதை நடக்க போது மாற்றுக் கட்சி மாற்று சக்தி உருவாயிடுச்சு கல்யாண சுந்தரம் மாதிரியோ ரஜீவ்காந்தி மாதிரியோ கதைலாம் அடிக்க முடியாது இதுக்கு முன்னாடி வெளியில் போகிறவங்க மாற்று கட்சியில் போனால் பிசுறு மசுறு அந்த வேலையை நடக்காது ஏன்னா வந்து வெற்றி குமரன் வந்து ஒரு உறுதியாகவே இறங்கிட்டாப்புல ஒன்றி தேசிய தமிழ் தேசியத்துக்கு மாற்று ஒரு தமிழ் தேசியம் வந்துடுச்சு திராவிடத்துக்கு எப்படி ரெண்டு திராவிட கட்சி இருக்குதோ அதே மாதிரி தமிழ் தேசியத்துக்கு இரண்டு திராவிட கட்சி இருந்தால் தான் அவரை பண்ணுற சேட்டங்கள்லாம் குறையும் அப்போ வந்து ஓட்டு விகிதத்தை நீங்கள் பார்த்துங்க இல்லைன்றதுக்காக தானே உனக்கு போட்டோம் இப்போ இருக்கிறது இவரை சொல்லி வச்சிட்டார் ரெண்டு சின்னம் என்கிட்ட இருக்குது ஒன்று மைக் சின்னம் இன்னும் வந்து விவசாய சின்னம் ரெண்டில் என்ன தானே ஒன்று தானே வாங்க முடியும் இன்னும் ஒன்று இருக்குல்ல அது ஒன்று அடுத்து வரப்பறம் கிடச்சிதுன்னா பர்சன்டேஜ் குறைஞ்சிரும் இல்லை மாற்றுக்கருத்தே கிடையாது எதிர்பார்ப்பலாம் அவர் செயலர் சொல்கிறது தான் வெயிட் அண்ட் சி எங்களோட இணைந்து தமிழ் தேசியம் குறித்தும் நாம் தமிழர் கட்சி குறித்தும் நிறைய விஷயங்களை பகிர்ந்துக்கிட்டீங்க ரொம்ப நன்றி நன்றி இந்த வாரத்தில் ஏழு நாள் இந்த ஏழு நாள் ஏழு கிழமைகளில் பிறந்திருந்தால் அவங்களுக்கு எந்த மாதிரி விஷயங்கள் இதெல்லாம் செஞ்சால் அவங்களுக்கு இதெல்லாம் இன்னும் கொஞ்சம் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும் பவர்ஃபுல்லாக இருக்கும் ஏன்னா ஒரு கிழமையை போய் பெருசாக பேசணுமா அப்படின்னா நம்முடைய ஜோதிட சாஸ்திரமும் இந்த வான சாஸ்திரத்தையே வாழ்க்கையாக வச்சுருந்தவங்க நம்முடைய மக்கள் இந்த மாதிரி ஆன்மீகம் மற்றும் ஜோதிடம் சார்ந்த இன்னும் பல வீடியோக்கள் பார்க்கணுமா மறக்காம திருவருள் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க திருவருள் டிவியுடைய சேனல் லிங்க் இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு உலக தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம் நான் ராஜவேல் நாகராஜன் பேச தமிழா பேசு வலையுடைய வளர்ச்சிக்கு நீங்களும் உறுதுணையா இருக்கணும்னு நினைச்சீங்கன்னா இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய ரேசர் பே லிங்கை கிளிக் பண்ணுங்கள் அந்த லிங்க்கில் போயிட்டு உங்களுக்கு விருப்பமான தொகையை பேசி தமிழாக பேசுவனுடைய வளர்ச்சிக்கு உங்களுடைய பங்களிப்பாக நீங்கள் கொடுக்கலாம் நன்றி வணக்கம்